இப்பொழுது கதை நேரம் கருணாக பாம்பும் காகமும் அது ஒரு அழகிய கிராமம் அக்கிராமத்தில் ஆலமரம் ஒன்று இருந்தது அந்த ஆலமரத்தில் இரு காகங்கள் கூடுகட்டி வாழ்ந்து வந்தன அந்த ஆலமரத்தின் பகுதியில் பெரிய பொந்து ஒன்று இருந்தது அந்த பொந்தை ஒரு கரும் பாம்பு உறைவிடமாக கொண்டிருந்தது பெண் காகம் தனது கூட்டில் முட்டைகளிட்டு கொஞ்சுகள் பொறிக்கும் ஆண்காகமும் பெண்காகமும் இறை தேட செல்லும் நேரம் பார்த்து பொந்திலிருக்கும் அந்த பாம்பு மரத்தின் மீது ஏறி காக முட்டைகளை தின்றுவிட்டு இறங்கிவிடும் திரும்பி வந்து பார்க்கும்போது முட்டைகள் காணாமல் போய்விட்டது கண்டு காகங்கள் மிகவும் அடையும் ஒவ்வொரு தடவையும் பெண்காகம் குஞ்சு பொறிப்பதும் அவற்றை கருணாகம் உண்பதும் வழக்கமான நிகழ்ச்சியாகிவிட்டன ஒரு நாள் அந்த பாம்பு முட்டைகளை சாப்பிடப் போகும் நேரத்தில் கூட்டிற்கு வந்த பெண்காகம் பார்த்துவிட்டது காகத்தை பார்த்த பாம்பு முட்டைகளை சாப்பிடாமல் சென்றுவிட்டது குஞ்சுகள் காணாமல் போவதற்கு மரத்தடி பொந்தில் வாழும் கருணாகம்தான் காரணம் என்பதை காகங்கள் கண்டு கொண்டன ஆனால் காகங்களால் கருணாகத்தை என்ன செய்ய முடியும் தலைவிதியே என சில காலத்தை ஓட்டின திரும்பத் திரும்ப தன் குஞ்சுகளை இழக்கும் அவலத்தை பெண்காகத்தால் சகித்துக்கொள்ள இயலவில்லை ஒருநாள் பெண்காகம் காகத்தை பார்த்து நமது குஞ்சுகளையெல்லாம் ஒவ்வொரு தடவையும் கருணாகம் தின்றுவிடுகின்றதே இனியும் இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது இந்த மரத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு பாதுகாப்பு நிறைந்த மரத்திற்கு குடி நிம்மதியாக வாழ்க்கை நடத்துவோம் என்று கண்ணீருடன் கதறியது பெண்காகம் கூறியதை கேட்டு மனவேதனையுற்ற ஆண்காகம் தன் மனைவியை நோக்கி உன் மனக்குமரல் எனக்கு புரிகிறது சில விஷயங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கின்றது நீண்ட காலமாக வசித்து வரும் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல என் மனம் கேட்கவில்லை ஆனால் அதற்காக கரும் பாம்பின் அட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று நான் கூற மாட்டேன் ஏதாவது ஒரு உபாயம் செய்து இந்த பாம்பை கொன்றாக வேண்டும் என்று ஆண்காகம் கூறியது இந்த கொடிய விஷ கருணாகத்தை நம்மால் கொல்ல முடியுமா என்று சந்தேகத்தோடு பெண்காகம் கேட்டது கருணாகத்தை கொல்லும் அளவுக்கு வலிமையோ வல்லமையோ எனக்கு இல்லை என்பது உண்மைதான் ஆனால் நல்ல அறிவாற்றல் மிக்க நல்ல நண்பர்கள் பலர் எனக்கு இருக்கிறார்கள் அவர்களிடம் யோசனை கலந்து இந்த கருணாகத்தை நிச்சயமாக என்னால் ஒழித்துக் கட்ட முடியும் என்று ஆவேசத்துடன் கூறியது ஆண்காகம் பிறகு பெண்காகத்தை பார்த்து பாம்பை கொல்ல உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டாக வேண்டும் நீ பத்திரமாக இரு நான் நண்பன் ஒருவனை சென்று பார்த்துவிட்டு விரைவில் திரும்பி வருகிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டது சிறிது தொலைவில் வசித்து வந்த ஒரு நரி காகத்தின் நெருக்கமான நண்பன் நல்ல அறிவாற்றலும் தந்திர சுபாவமும் படைத்த அந்த நரியை தேடிக்கொண்டு காகம் அங்கு போய் சேர்ந்தது நரி தன் நண்பன் காகத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்றது நண்பனே நான் வாழும் மரத்தடியில் வசிக்கும் கருணாகம் செய்யும் அட்டூழியத்தை எல்லாம் மனவேதனையுடன் நரியிடம் எடுத்துக்கூறி அதைக் கொள்வதற்கு நீதான் எனக்கு ஏதாவது ஒரு உதவி கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது நரியும் நல்ல உபாயம் ஒன்றை காகத்திற்கு கூறி நண்பனே இந்த யோசனையைச் செயற்படுத்து கருணாகத்தின் ஆயுள் முடிந்துவிடும் என்று சொல்லியது காகம் நண்பன் நரியிடம் விடைபெற்றுக்கொண்டு உடனே அதன் யோசனையை செயற்படுத்தும் முயற்சியினை தொடங்கியது அந்த நாட்டின் அரசி வழக்கமாக நீராடும் குளக்கரைக்கு சென்று காகம் ஒரு மரத்தில் மறைவாக அமர்ந்து அரசியின் வருகைக்காக காத்துக்கொண்டிருந்தது சற்று நேரத்திற்கெல்லாம் அரசி தனது தோழிகளுடன் குளத்திற்கு வந்து சேர்ந்தார் தன்னுடைய விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் கலற்றி கூரை மீது வைத்துவிட்டு அரசி நீராடுவதற்காக குளத்தில் இறங்கினாள் காகம் உடனே பறந்து வந்து மிகவும் மதிப்புமிக்க முத்துமாலை ஒன்றை தனது அலகால் கொத்தி எடுத்துக்கொண்டு பறந்து ஓடியது அந்த எதிர்பாராத நிகழ்ச்சியைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அரசியும் தோழிகளும் கூக்குரலிட்டனர் உடனே சில தோழிகள் சென்று காவலர்களிடம் நடந்த நிகழ்ச்சியை கூறினார்கள் காவலர்கள் பறந்து செல்லும் காகத்தை துரத்திக் கொண்டு கூச்சலிட்டவாறு பின்தொடர்ந்து சென்றார்கள் காகம் பறந்தவாறு நேராக தான் குடியிருக்கும் ஆலமரத்திற்கு சென்றது அதற்குள் காவலர்கள் அந்த மரத்தருகே வந்து சேர்ந்தார்கள் காகம் தனது அலகில் கொத்தி பிடித்திருந்த அரசியின் அணிகலனை காவலர்கள் கண் பார்வையில் படும் விதமாக கருணாகத்தின் பொந்துக்குள் போட்டுவிட்டது காவலர்கள் கரும் பாம்பு புற்றை இடித்து நகையை தேடினார்கள் புற்றுக்குள் இருந்த கருணாகம் சீறிக்கொண்டு வெளியே வந்தது காவலர்கள் அந்த கருணாகத்தை தடியால் அடித்துக் கொன்றனர் பிறகு புற்றை நன்றாக இடித்து பெயர்த்து அரசியின் அணிகலனை தேடி எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டனர் அதன் பிறகு அந்த காக குடும்பமும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்க்கை நடத்த தொடங்கியது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்